இந்த காணிக்கார் அம்மா சொல்கிறா வந்து இது வந்து ஆமிக்காரங்களால் வைத்த ஒரு பிள்ளையா கோயில்னு சொல்லி, இது வந்து இந்த கோயில் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இதை வந்து தாங்கள் காணியால் வந்து காணி இந்த இடத்துல வந்து அடைத்திருவோம், கோயில் இருக்கா என்ற மாதிரி சொன்னவா. வந்து பிள்ளையார் கோவில் மற்றது வந்து சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் எல்லாமே இடிஞ்சபடியே இருக்கு, அப்படியே யுத்தத்தால் இடிஞ்சபடியே அப்படியே இருக்குது. அது இன்னும் இனி வந்து இதை உரியாக்கள் காணியில் வந்து அமர்ந்தா தான் இதை வந்து முயல் அமைச்சு குடியமருவாங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து பேசுது. இதில் வந்து ஒரு வைரவர் கோவிலாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன்னு சொன்னால் வைரவர்கிட்ட தான் அங்கே இது தெரியுது. அதான் ஆதிமூலம், ஆதிமூலத்தில் ஒன்றுமே இல்லை, கதவு மட்டும்தான். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் என்ன மாதிரி காணொளி அமைய போகுன்ற சொல்லி பார்த்தால், இதற்கு முதல் வந்த காணொளி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யாழ்ப்பாணம் மயிலிட்டி தெற்கில் வந்து இராணுவம் வெளியேறி பொதுமக்களின் பாவனைக்கு வந்து கையளித்த காணிகளைத்தான் பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி தான் காங்கேசன் துறையிலும் வந்து ஆமி இராணுவ முகாம் அமைந்துள்ள காணிகளும் வந்து பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே வந்து ஒரு காணி உரிமையாளரின் வீட்டில் வந்து ஒரு கோவில் அமைய பெற்றுள்ளது, அது வந்து இராணுவமே அமைத்துள்ளது. அந்த கோவில் வந்து பிள்ளையார் கோவில், அதில் வந்து சிவலிங்கம் இருக்கின்றது. அந்த கோவில் வந்து என்னுடைய வளவுக்குள் இருக்கக்கூடாது, இது வந்து இராணுவம் அமைத்ததே தவிர என்னுடைய வளவுக்குள் வந்து இருக்கக்கூடாது, அதை நான் நீக்கி விடுவேன்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அது வந்து சிந்தித்து திசைப்படத்தான் வேண்டும். அது வந்து அவருடைய உரிமை, அந்த கோவில் வந்து அவருடைய வளவுக்குள் இருக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லி அவர் தான் ஜோதித்து செயற்பட வேண்டும். பார்ப்போம் நாங்களும் அது என்ன மாதிரி இருக்கு நடக்க போகுன்ற சொல்லி பார்ப்போம். தொடர்ந்தும் இந்த காணியில் வந்து விடுவித்த அது அனைத்துமே நான் அந்த காணொலி மூலம் காட்டியிருக்கின்றேன். உங்களுடைய காணிகள் ஏதாவது அங்கே இருந்தால், அது உரிமையாளர் இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டிலும் இருந்தாலும் வந்து அதற்கு வந்து உரிமை கோருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு வேலைக்கு வந்து அந்த காணி உரிமை வந்து கிடைக்கும். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த காணிக்கார் அம்மா சொல்கிறா வந்து இது வந்து ஆமிக்காரங்களால் வைத்த ஒரு பிள்ளையா கோயில்னு சொல்லி, இது வந்து இந்த கோயில் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இதை வந்து தாங்கள் காணியால் வந்து காணி இந்த இடத்துல வந்து அடைத்திருவோம், கோயில் இருக்கா என்ற மாதிரி சொன்னவா. வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் விடுபட்ட இராணுவம் விடுவித்த காணி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வந்து பிள்ளையார் கோவில் மற்றது வந்து சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு முதல் காலத்திலே வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு, வழிபாட்டு தலமாக இருந்திருக்கு. எந்த கோயில்னு தெரியல, ஆனால் வந்து அப்புறம் வந்து இதில் வந்து புத்த சிலையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கே மணிக்கூட்டு கோபுரம் எல்லாம் தெரியுது பாருங்க. இதில் வந்து ஒரு வைரவர் கோவிலாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன்னு சொன்னால் வைரவர்கிட்ட தான் அங்கே இது தெரியுது. அதுதான் ஆதிமூலம், ஆதிமூலத்தில் ஒன்றுமே இல்லை, கதவு மட்டும் வந்து பார்த்துன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போய் இதுலேயும் வந்து நல்ல வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டுக்கு வாராக்களுக்கு வந்து பெரும்பாலும் செலவு வீடு நல்லா இருக்குது.
வாகப்படியே பார்த்து கொண்டே போவோம் என்று நம்ம இரண்டு சைட் மென்ற இருக்குன்னு சொல்லி தெற்கு முதலம் வந்து பெரும்பாலும் யூடியூப் பஸ் வந்து இந்த காலடியில் வந்து பதிவிட்டு இருக்கேன். இதால வந்து இந்த சனநிலையம் வந்து இது ஒரு காற்று சொல்லி ஒரு திருப்பத்தின் பேரெல்லாம் இங்கே வந்த நாங்கள் இங்கேயும் பார்த்தீங்க சொன்னால் அந்த வீடு எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. இந்த வீட்டுக்கு ஒன்றும் இல்லையோ இல்ல டைப்போட்டுதோ எடுக்கலாது சரியா சரி அதில் இதில் ரெண்டு பில்லை எடுத்துகிட்டு இதில் வந்து ஆதி மூலம் எல்லாம் தெரியும். ஆனால் அதில் வந்து கடவுளே இல்லை, எல்லாமே அடிச்சு இனி ஒரு காலத்தில் நெறி வந்து ஆக்கள் குடிய பிறத்தான் இந்த இடத்துல வந்து கோயில் எல்லாமே வரும். இங்கால வந்து அது இந்த ஊடு எல்லாமே வந்து இங்க அடுக்கி இருக்கு. இந்த கோயில் இந்த ஊடுகள் இந்த படங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாரும் பார்த்தானால இதுக்கு மட்டுமே வந்து இந்த இடம் எல்லாம் கூட்டி வந்து துப்புரவா வச்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் வந்து இந்த கோயிலுட இருக்கிற வந்து இதுகள் கூட இருக்குது பாருங்க. பிள்ளையார் ஆஞ்சநேயர் சிலை கூட இங்க இருக்குது. பிள்ளையார் அவங்க வந்து பிள்ளையார கும்பிடுறாண்டபடியா பிள்ளையாற்ற சிலையா இங்க இருக்குது. இது வந்து முருகனுக்குரிய வந்து இந்த கோயிலின் ஓடுகள் எல்லாமே கரெக்டப்பட்டு இருக்கு. நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். எங்கே வந்து கொண்டு இருக்குது அது என்ன இவ கும்பிட்டவையா இந்த மாதிரி தெரியல. ஆனா சாத்துப்பட்டிருக்குது. இதுல வந்து புத்தர் சிலை இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து புத்தர் சிலை இருந்திருக்கும்னு இப்ப வந்தாங்க. இந்த காணியை விட்டுட்டு போயிருக்க அதை எடுத்துட்டு போயிருக்கேன். இது பெரும்பாலும் பைரவர் கோவிலா தான் இருக்கும். மேல வந்து பைரவர் சிலைதான் இருக்குது. இங்காலையும் வந்து நிறைய இடங்கள் வந்து எல்லாமே அதை வந்து விட்டுட்டு போயிரு. இந்த காணி வந்து பொதுமக்கள பாவனைக்கு வந்து கையளிச்சுட்டு போயிருக்கேன். இந்த இடமே எல்லாமே வந்து பொதுமக்கள் இந்த பாவனைக்கு கையடிச்சு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும்.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் காங்கேசன் துறையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அது கிட்ட. இந்த இதைப்பா இந்த காணியை வந்து பார்வையிடுவதற்காக வந்து அந்த வீட்டுக்கு உரிமையாளர் எல்லாம் வந்திருக்கிறேன். வந்து கிச்சன் அப்பா வச்ச வீடு வீடுகள்லாம் இந்த வீடுகள். வாங்க, எப்போ உங்களை விட்டவங்க வந்து உங்களோட காணிகளை வந்து மீட்டெடுங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறோம். வாங்க, எப்போ உங்களை விட்டவங்க இந்த பாதிங்க சொன்னால் எல்லாமே இடிஞ்சபடியே இருக்குது. அப்படியே யுத்தத்தால் இடிஞ்சபடியும் அப்படியே இருக்குது. அது இன்னும் இனி வந்து இதைக்குரிய உரியாக்கள் காணியில் வந்து அமர்ந்தால் தான் இதை வந்து மீளமைச்சு குடியமருவாங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து பேசுறது வந்து உங்களோட காணிகளை வந்து மீட்டெடுங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறோம். Oh.